Dear students, welcome. Neeku maths la vandhuma addition pathi paakapom. Seriya thanga addition enadhu kootal. Ikkane UKG la neenga padichirpinga. Ana onnu adhavadhu mutta muttaya potte 1 1 potta count panna koodadhu. Seriya mind la dhaan count pannu. Adhavadhu modhal number ah mind la vechukonum. Keela irukkula number ah vandhu finger la eduthukku. Seriya thanga mind la set panni vechukko. First number ah mind la vechukko. கீழ இருக்க நம்பரை ஸ்கை ஃபிங்கர்ல எடுக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி சொல்றனா இப்போ 5 1 இருக்கு அப்போ 5 இன் தி மைண்ட் 5 இன் தி மைண்ட் 1 இன் தி ஃபிங்கர் சரியா அதாவது மைண்ட்ல வச்சிருக்க நம்பருக்கு அப்புறம் நம்ம ஆஃப்டர் சொல்லணும் சரியா 5 ஆஃப்டர் 5 என்ன மைண்ட்ல வச்சிருக்கோம் 5 ஆஃப்டர் கையில எத்தனை இருக்கு 1 5 ஆஃப்டர் 5 க்கு அப்புறம் என்ன வரும் 6 5 க்கு அப்புறம் என்ன வரும் 6 அப்படி என்ன செய்யணும் நீ கவுண்ட் பண்ணி போடணும் சரியா தங்க பாடத்துக்கு பார்மா அடிஷன் ரீகால் பண்றோம் அடிஷன் அப் டு 9 இங்க ஒரு பார்க் பார்க்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க விளையாண்டிட்டு இருக்காங்க பாரு ஸ்லைட்ல வந்து ஒரு ஸ்டூடண்ட் இருக்கான் சீசால ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க ஸ்வைங்ல வந்து ஊஞ்சல்ல பாரு ரெண்டு பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க விளையாண்டிட்டு இருக்காங்க சரியா இப்போ நல்லா அந்த பிக்சரை பாரு இதுல என்ன क्वेश्चन கேட்காங்கன்னா நம்பர் ஆஃப் children playing on the seesaw சீசால எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க 1 2 எல்எச் Number of children playing slide. Slide ले इतने students रखा माँ one उन्दा one student one. पर दो ये add पने इतने भागनो. Two अमंदे first number इडा. इधर two mind लो चुको one finger ले दुको. चलिया two in the mind one in the finger. चलिया two after mind ले का number है after सोलनो. Two after two कपर अन्ना वरो three उन्ना पो answer इन्दे दे three. पर दो ये एक बोले answer इन्दे तर माँ three one two three. இப்போ 3 ஸ்டூடண்ட்ஸ் டோட்டல் சரியா அதே மாதிரி இங்க பார்மா இதையுமே அப்படி தான் நீ பண்ணணும் 5-ஐ மைண்ட்ல வெச்சுக்கோ 1-ஐ ஃபிங்கர் எடுத்துக்கோ 5 ஆஃப்டர் 6 கை வரல மடக்கணும் அப்போ 3 இன் தி மைண்ட் 3 இன் தி ஃபிங்கர் மைண்ட்ல இருக்க நம்பருக்கு அப்புறம் என்ன செய்யணும் சொல்ல 3 ஆஃப்டர் 3 ஆஃப்டருக்கு அப்புறம் என்ன சொல்லணும் 4 5 6 அப்புறம் 2 இன் தி மைண்ட் 7 இன் தி ஃபிங்கர் கையில எடுத்துக்கோ 2 ஆஃப்டர் 3 4 5 6 7 8 9 சரியா தங்க அப்படி தான் நீ கவுண்ட் பண்ணி எழுதணும் அதே மாதிரி 2 இன் தி மைண்ட் 3 இன் தி ஃபிங்கர் 2 ஆஃப்டர் 3 4 5 அப்புறம் 1 இன் தி மைண்ட் 6 இன் தி ஃபிங்கர் ஃபிங்கர்ல 6 எடுத்துக்கோமா 1 ஆஃப்டர் சொல்லு 1 க்கு அப்புறம் என்ன வரும் 2 3 4 5 6 7 அப்புறம் 4 இன் தி மைண்ட் 5 இன் தி 5 இன் தி ஃபிங்கர் ஃபிங்கர்ல 5 எடுத்துக்கோ 4 ஆஃப்டர் சொல்லு 4 க்கு அப்புறம் என்ன வரும் 5 6 7 8 9 எழுதிரமா நெக்ஸ்ட் பேஜ் பாப்போம் பார்மா இதுல வந்து ஒரு கால் வந்து என்ன செய்றானா இந்த டேபிள் வச்சிருக்கா அந்த டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் டேபிள்ல பாரு ஒரு டாய்ஸ் இல்ல செகண்ட் டேபிள்ல மூணு டாய்ஸ் இருக்கு சரியா அப்போ 0 + 3 இத்தனை எத்தனை இதுல ஒன்னு இல்லட்டாலும் இதுல என்ன இருக்கு 3 டாய்ஸ் இருக்கா அப்ப இத்தனை 3 டாய்ஸ் போட்டுச்சோம் சரியா 0 + 3 = g3 சரியாமா பிராக்டீஸ் பாரு இதுல பை பால் இருக்குமா பால்ஸ் இருக்கு இதுல வந்து ஒண்ணுமே இல்ல 0 அப்போ 5 + 0 5 இத பை பால்ஸ் என்ன செஞ்சுக்கோ நீ வரையிக்கோ சரியா தங்க 5 னு எழுதிக்கோ 1 + 0 1 0 + 2 2 0 + 3 3 4 + 0 4 5 + 0 5 0 + 6 6 அதாவது 4 + 0 னாலும் 4 தான் 0 + 4 னாலும் 0 தான் அப்ப 7 + 0 7 வாவ 7 0 + 8 8 9 + 0 9 சரியாமா இது நீ வீட்ல வந்து ஒரு டேபிள்ல வந்து இந்த மாதிரி அடுக்கி வெச்சுக்கோ அதாவது அடுக்கி வச்சிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் எதையாவது வச்சு என்ன செய்யணும் நீ இப்படி இத அடிக்கணும் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல எத்தனை டம்ளர் கீழ விழுதோ அதை இதுல எழுதணும் செகண்ட் சான்ஸில் எத்தனை டம்ளர் கீழே விழுதோ அதை இதில் எழுதணும் டோட்டலாக நீ எத்தனை டம்ளர் வந்து எத்தனை கிளாஸை வந்து அடிச்சிருக்கிறீங்கிறத இதில் என்ன செய்யணும் கூட்டி இதில் போடணும் ஆட் பண்ணி இதில் போடணும் சரியாமா இது உன்னுடைய ஒர்க் சரியாத்தம்மா நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போமா இதில் பாருமா இவன் பேர் மணி இவன் பேர் கனி சரியாடா ரெண்டு பேரும் நெய்பர்ஸ் சரியா அப்புறம் தே கோ டு ஸ்கூல் டுகெதர் ஃப்ரம் தியர் ஹோம் அவங்க வீட்டிலேருந்து எப்போவுமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போவாங்கம்மா அப்புறம் வந்து என்னென்னா இவங்க ரெண்டும் ஸ்கூலுக்கு போகிற வழியில் மணி வந்து இந்த சைடும் கனி இந்த சைடும் வந்துட்டுருக்காங்க
சரியா மணி வந்து என்ன சொல்கிறான்னா நான் இந்த சைடு மரங்களை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறேன் நீ இந்த பக்கம் இருக்கிற ட்ரீஸ் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணு அப்படின்னு அப்போ மணி கவுண்ட் பண்ணும்போது இங்கே எத்தனை ட்ரீ இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்போ ட்ரீ கவுண்டட் பை மணி இஸ் 7 அப்புறம் கனி வந்து எத்தனை கவுண்ட் பண்ணுறான்னா 1, 2, 3, 4, 5 அப்போ ட்ரீஸ் கவுண்டட் பை கனி 5 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எத்தனை வருஷம் 7 மைண்டில் வச்சுக்கோ 5 ஃபிங்கரில் எடுத்துக்கோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணும்போது இதில் எத்தனை வரும் 5, 7 இன் த மைண்ட் 5 இன் த ஃபிங்கர் 7 ஆஃப்டர் 8, 9, 10, 11, 12 சரியா இதில் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா இதில் 1 10 2 1s சரியா இப்போ 1 எத்தனை 2 இருக்குது 2 கோடு போட்டிருக்காங்க 10 வந்து 1 10 சரியா 1 10 2 1 இப்போ 12 அதுதான் சரியா தங்கம் நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போமா அடிஷன் பார்மா 6 + 9 சீக்வல் டு என்னென்னு கேட்டிருக்காங்க 6 எழுதிக்கோ கீழே 9 எழுதிக்கோ 6 லைன் போட்டிருக்கு இதில் 9 லைன் போட்டிருக்கு சரியா தங்கம் ஆட் பண்ணும்போது பாரு நீ இப்படியே கவுண்ட் பண்ணனா அது வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கும் தங்கம் மைண்ட் லெவலில் நம்ம கவுண்ட் பண்ண என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் எத்தனை நம்பர் இப்படி கோடு போட்டே செய்வேன் சரியா போக போக நம்பர் கூடும்போது உன்னால் என்ன செய்ய முடியாது கவுண்ட் பண்ண முடியாது அதனால் நான் சொல்கிறத கேளு 6 மைண்ட் வச்சுக்கோ 9 ஃபிங்கரில் எடுத்துக்கோ சரியா தங்கம் 6 ஆஃப்டர் சொல்லு 6க்கு அப்புறம் எத்தனை நம்பர் வரும் பாரு 6க்கு அப்புறம் என்ன வரும் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 சரியா தங்கம் 15 வந்து நம்ம பிரிக்கலாம் எப்படின்னா 5 1 1 10 சரியா இது 1 10 இருக்குது 2 பாரு 1s 10s சரியா 1கள் 10கள் 1 எத்தனை இருக்குது 5 10 வந்து 1 சரியா 1 10s அப்புறம் 12 + 4 12 வந்து பாருமா நம்ம இப்படியே ஆட் பண்ணலாம் 2 மைண்டில் வச்சு 4 ஃபிங்கரில் எடு 2 ஆஃப்டர் 3, 4, 5, 6 இந்த 1 அப்படியே என்ன செஞ்சிடலாம் போட்டலாம் அதே மாதிரி 6 1 1 10 சரியா 10 பீட்ஸ் இருக்குது இதில் அது 1 10 6 1s இருக்குது சரியா 10 6 பீட்ஸ் சரியாம்மா இதையும் அதே மாதிரி சம் ஃபுல்லாக நீ என்ன செய்யணும் செய்யணும் இதில் உனக்குலாம் கொடுக்குற ப்ராக்டிஸ் இதை கரெக்டாக செஞ்சிடணும் 1 மைண்டில் வச்சுக்கோ 9 ஃபிங்கரில் எடுத்துக்கோ அது நம்பர் இதில் போடு 1 மைண்டில் வச்சு 9 ஃபிங்கர் எடுத்துக்கோ 1 ஆஃப்டர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சரியா தங்கம் 10 என்ன செஞ்சிடணும் இதில் எழுதிடணும் சரியா தங்கம் கரெக்டாக எழுது 1s இருக்க 1s எழுது 10s தள்ளி எழுதணும் எல்லா சம்மும் உனக்கு கொடுக்குற சம்மு எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சிடணும் செஞ்சிடணும் இதுதான் உனக்குடைய ஹோம்ஒர்க் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை பார்க்குறோமா தேங்க்யூ